வெல்கம் டு அபிநயாஸ் கிச்சன். டுடே ஸ்பெஷல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா, முள்ளங்கியும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து அதை கொஞ்சம் மீடியம் சைஸ் அளவுக்கு வெட்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெண்டு தக்காளியை கட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். ப்ளஸ் இந்த குக்கரில் காட்டுற பருப்பில் வந்து நல்லா ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பருப்பு முன்கூட்டியே ஊற வச்சுக்கிட்டு, ஒரு 15 மினிட்ஸ் ஊறின பிறகு அதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கூட போட்டு டேஸ்ட்டுக்கு நல்லா ஒரு 3-4 விசில் வேக வச்சு குழைய அந்த பருப்பையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாயை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பில் நல்லபடியாக ஆன் பண்ணிவிட்டு கடாயை நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடானதும் அந்த கடாயில் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு தான் கடுகு உளுத்தம்பயிர் போடலாம். விருப்பப்படாதவங்க உளுத்தம்பயிரை ஸ்கிப் பண்ணிடலாம். கடுகு போட்டு வெந்தயம் போட்டு ஜீரகம் போட்டு அந்த எண்ணெய் காயறதுக்குள்ளவே நம்ம பெருங்காயத்தும் போட்டுடணும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு பெருங்காயம் போட்டிங்கன்னா அந்த சாம்பாரோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்பாரை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், மீண்டும் மீண்டும் செய்ய தூண்டும் அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே செஞ்சு பார்த்தேன், ரொம்ப நல்ல சூப்பராக இருக்குது. அதுலேயும் அந்த ரேடிஷ்ன்ற முள்ளங்கியும் கத்திரிக்காயும் நீங்கள் போட்டு பண்ணி நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வச்சு சாப்பிடும்பொழுது இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், குழம்பு வகைக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மரச்செக்கில் யூஸ் பண்ணுற கடலெண்ணெயும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணிப்பேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த மரச்செக்களை நம்ம கண் முன்னாடி அந்த பொருட்களை வச்சு ஆட்டி பண்ணக்கூடிய அந்த எண்ணெய்கள் தான் ரொம்ப மிகவும் சிறந்தது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடணும், ஜீரகம், வெந்தயம், பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு அதன் பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லபடியாக போட்டு அதை வதக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப செந்நிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதங்கின உடனே நீங்கள் தக்காளியை போட்டு வதக்கலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் நீங்கள் போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வெங்காயம் வதங்கும் பொழுதும் போடணும். தக்காளி போடும்பொழுது கூட நீங்கள் போட்டிங்கன்னா சீக்கிரமாக மசிச்சிரும். ரொம்பவும் அந்த ப்ரௌனிஷ் கலரில் வளரணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டாம். நார்மல் கலர் இருந்தால் போகிறோம். தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், சாம்பார்லேயே நிறைய வகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் வந்து நம்ம டிஃபனுக்கு பண்ணுற சாம்பார் இருக்குது, சாப்பாட்டுக்கு பண்ணுற சாம்பாரும் இருக்குது. ஸோ எல்லாமே உடம்புக்கு ஹெல்த்தி தான். பருப்பில் வந்து நிறைய புரதச்சத்து இருக்குது. ஸோ புரதச்சத்தை நம்ம டைரெக்டாக எடுத்துக்கும் பொழுது அது வந்து பாடி ஹைட்டுக்கு, பில்டப் பாடி வெயிட்டுக்கெல்லாம் நல்லா உபயோகமாக இருக்குது. மூளை வளர்ச்சிக்குமே குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது. நீங்கள் தொடர்ந்து துவரம் பருப்பு இல்லை பருப்பு தால் பல்சஸ் வகைகளை நீங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது குழந்தைங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கின பிறகு நான் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்தேன். ஒரு முள்ளங்கி அளவுக்கு இருக்கக்கூடியது அந்த முள்ளங்கியும் போட்டுட்டேன். ஒரு 4-5 கத்திரிக்காவை வந்து அப்போ தான் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நான் தண்ணியில் வைக்கலை. தக்காளி வதங்கும் பொழுது அதை கட் பண்ணி வச்சா கூட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோக்கு அவ்வளவு நீங்கள் கத்திரிக்காவை சீக்கிரமாக போடாமல் இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாம்பார் இன்னும் எம்மியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த காய்கறிகள்லாம் வதங்கிறதுக்கு நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சாப்பாட்டில் நீங்கள் உப்பு போட்டு சமைக்கிறவங்களாக இருந்தால் சாம்பாரில் மீடியமாகவே உப்பு போட்டுக்கோங்க. சாப்பாட்டில் சுத்தமாக உப்பு போடாதவங்களாக இருந்தால் ஓரளவுக்கு போட்டுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன், 2 டீஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக
ஒரு 100 கிராம் பருப்புக்கு நீங்கள் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போகிறோம். அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனில் கரெக்டாக இருக்கும் போடுறது. ஸோ இப்போ நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாம் வந்து நல்லா அதில் மிங்கிளாகி நல்லா இருக்கணும். ஸோ போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டேன் நான். ஸோ இப்போ நம்ம காயெல்லாம் வேகணும் இல்லையா. பாருங்கள், இப்போ அந்த மசாலா நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு கலரில் வந்துடுச்சு. வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடும். கொதி வந்த பிறகு நீங்கள் பருப்பு, ஒரு எலுமிச்சங்க அளவுக்கு வச்சுருக்கிற பருப்பில் தண்ணி, புளித்தண்ணியை வந்து ஊற்றிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்த பிறகு தான் நான் புளித்தண்ணி ஊற்றுறேன். எப்போவுமே முன்னாடி புளி ஊற்றி பண்ணுற சாம்பாருக்கும் பருப்பு வெந்து கொதித்த பிறகு நீங்கள் யூஸ் பண்ணுற சாம்பாருக்கும் ரொம்ப எம்மியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காய்கறிகளாக வதங்கின பிறகு மிளகாத்தூள் போடுறீங்க, சாம்பார் பொடி போடுறீங்க, அது போட்ட பிறகு இருக்கிற பருப்பு தண்ணி, நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியும் எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ கடைசியாக நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே புளியோடு போட்டு கொதித்த பிறகு ஒரு ரொம்ப சீக்ரெட்டான ஒரு டேஸ்டி ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில், தனி கடாயில் எடுத்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக மறுபடியுமே நீங்கள் ஜீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து அதில் ஊற்றி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அபிநயாஸ் கிச்சன்.